ஆளுநருடைய ஆட்சியின் கீழ் தான் வடக்கு மாகாணத்தினுடைய நிர்வாகம் இருக்கின்றது மாகாண சபையில் குழப்பங்கள் நீடித்தாலும் மாகாண சபையில் உட்கட்சி சண் உட்கட்சி குழப்பங்களினால் ஏற்படுத்தப்படுகின்ற சண்டைகள் இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு திட்டங்களை அமுல் நடத்துகின்ற பொழுது பலத்த வாத பிரதிவாதங்களின் மத்தியில் தான் நாங்கள் அதற்கான அனுமதிகளை வந்து வழங்கியிருந்தோம் எங்களுடைய மக்களுக்கு அவை சுற்றுச்சூழல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தி அவர்களினுடைய நிலைத்த அல்லது நீடித்த இருப்புக்கு பங்கம் விளைவிப்பு விளைவிக்குமாக இருந்தால் நாங்கள் அவற்றை நிராகரித்திருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது ஆளுநருடைய ஆட்சி நடைபெறுகின்ற காரணத்தினால் நாங்கள் எவற்றை எவற்றியெல்லாம் எங்களுடைய சமூகத்துக்கும் எங்களுடைய பண்பாட்டுக்கும் எங்களுடைய சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லி நிராகரித்தோமோ அத்தகைய திட்டங்களை எல்லாம் மீளவும் தனிய முதலிடுபவர்களினுடைய வணிக நோக்கை லாப நோக்கை மாத்திரமே கருத்திற்கொண்டு அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகி இருக்கின்றன இன்று ஜனாதிபதி அவர்களினால் அவசரம் அவசரமாக விவசாயிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இது வடக்கு மாகாண சபை இருந்த காலப்பகுதியில் நாங்கள் அவற்றை த திருத்துவதற்கான இன குளத்தை புனரமைப்பதற்கான முயற்சி எங்களுடைய நீர்ப்பாசன திணக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு உலக வங்கியினுடைய நிதி உதவியில் வந்து அது செய்யப்பட்டிருந்தது இன்று மாகாண சபையினுடைய பிரசன்னம் இல்லாத நிலையில் ஆளுநரவர்களினதும் ஜனாதிபதியவர்களதும் பங்கேற்புடன் அந்த குளம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக எங்களை பொறுத்தவரை நான் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றேன் இரணமடு நீர் என்கின்றது கிளிநொச்சியினுடைய ஜீவாதாரம் கிளிநொச்சி தான் எங்களுடைய நெற்களஞ்சியம் ஆகவே அந்த குளம் வந்து புனரமைக்கப்பட வேண்டும் என்கிறதில் எந்த விதமான சந்தேகங்களும் எங்களுக்கு இல்லை ஆனால் மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் மாகாணத்துக்கு சொந்தமான அந்த இரணமடுவை தனது கையகப்படுத்துவதற்கான பல்வேறு சூழ்ச்சி நிரல்களில் வந்து அது இறங்கி இருக்கின்றது அவ்வாறான நிலைமைகள் ஆளுநர் ஆட்சியிலும் கூட அது இடம்பெற்றுவிடக் கூடாது அதாவது ஜார்நகருக்கு நீரை விநியோகிக்கின்றோம் என்ற திட்டத்தினுடைய பின்னணி என்கின்றதும் பின்புலம் என்கின்றதும் இரணமடுவை மகாபலியுடன் இணைத்து அவர்கள் மகாபலி அபி அதிகார சபைக்கு சொந்தமாக்கி ஏற்கனவே கொக்குலாய் நாயாரில் நடந்தது போன்ற குடியேற்ற திட்டங்களை மேற்கொள்வதும் இரணமடு குலத்தை மாகாணத்துக்கு சொந்தமான அந்த குளத்தை மத்திக்கு கையகப்படுத்துவதற்குமான பின்னணிகள் அதில் இருக்கின்றன வெளிப்பா பார்வைக்கு அது பார்க்கின்ற பொழுது வடக்கு அதாவது யாழ்ப்பாணத்துக்கு தண்ணீர் என்றாலும் கூட அதன் பின்னால் இருக்கக்கூடியது வந்து அரசியல் ரீதியான பிரச்சனைகள் நாங்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை மாற்றி புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் நாங்கள் கேட்டிருத்திருக்கின்றோம் ரெண்டு இடையில் நீர் பங்கிடப்படுகின்ற பொழுது வடக்கு மாகாணத்துக்குள் அந்த நீர் வருகின்ற பொழுது அதனை ஆளுகின்ற அல்லது அதனை நிர்வகிக்கின்ற பொறுப்பு மாகாண சபையிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கின்றோம் ஆனால் தற்சமயம் இருக்கக்கூடிய அரசியலமைப்பில் அவ்வாறு அல்ல மாகாணங்களுக்கு இடையில் நீர் பங்கிடப்படுகின்ற பொழுது அந்த குளம் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமாகின்றது ஆகவே புதிய அரசியலமைப்பு திட்டங்கள் அந்த அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் கொழும்பில் ஏற்பட்ட குழப்பங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக எங்களுக்கு பாதகமான சில முடிவுகளை ஆளுநருடைய ஆட்சியங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றன நாங்கள் விழிப்பாக இருப்போம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்